தைரியத்திற்கு பிறகு உள்ள உண்மை. விடுதலை தைரியத்திற்கு பிறகு உள்ள உண்மை. சிறந்த போராளிகள் அவர்கள் சிறுபராயம் முதற் கேட்டுக்கொண்டு இருக்கும் சொற்கள். அவர்கள் சமூகத்தின் மூலம் தெரிந்து கொண்டது அவர்களை இல்லாது ஒழிக்கும் மனிதர்கள் பற்றி மட்டுமே. அவர்களுடைய மனது கனவு காணும் போது அவர்கள் தற்போது முகங்கொடுக்கும் வேதனைகளிலிருந்து மீட்கப்படுவார்கள். ஏமாற்றம் அளிக்கும் பொய்ப்பிரச்சாரங்கள் மூலம் ஏமாற்றம் காண்பதை விட அவர்களின் உண்மையான நிலை என்ன என்பதை தெரிந்து கொண்டு முடிவெடுப்பது சிறந்தது. இதில் உள்ளடக்கப்பட்டுள்ள காட்சிகள் மனதை உருக்கும் காட்சிகளாயினும் உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டுமானால் இதை முழு உலகமும் பார்த்தே ஆக வேண்டும். இந்த வீடியோவில் வருகின்ற சம்பவங்களை எமக்கு தந்து உதவியவர்கள் முன்னாள் விடுதலை புலி உறுப்பினர்கள். இதன் உண்மை தன்மை பற்றி தேடி அறிந்த பின்னரே இதை உங்கள் முன்வைக்கின்றோம். 1975 ஆண்டு தமிழ் மக்களின் அரசியல் பிரதிநிதி ஒருவரை உயிரிழக்க செய்ததன் மூலம் ஆரம்பிக்கப்பட்ட விடுதலை போராட்டத்தில் நாம் கற்றுக்கொண்ட பாடம் என்ன? பத்திரிகைகளில் பக்கம் பக்கமாக எழுதிய பொய்களை விட இரத்தத்தின் மூலம் எழுதிய உண்மை வலிமையானது என்று அதனால் நாம் இன்று முன்வைக்கும் உறுதியான சாட்சியங்கள் தமிழீழ விடுதலை புலிகளின் விடுதலை மற்றும் சுதந்திரத்தை தேடி சென்றதன் உண்மையை எடுத்து காட்டுகின்றது. நாம் எதிர்பார்க்கின்ற விடயம் என்னவென்றால் இந்த சாட்சியங்களை உலகமும் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் தமிழ் மக்களுக்கு நடந்த கொடூரங்களை மறைப்பதன் மூலம் எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய பயன் எதுவும் இல்லை. சமூக ஊடகங்களில் முதலை கண்ணீர் வடிக்கும் இளைஞர்கள் இது குறித்த தகவல்களை தெரிந்து கொள்ள வேண்டும். இதில் இருப்பவை ஆயிரக்கணக்கான சிறுவயது போராளிகளின் உண்மை நிலை. கடத்தப்பட்ட ஆயிரக்கணக்கான சிறுவர்கள் பல நாள் ஆயுத பயிற்சியின் பின்னர் ஆயுதங்களுடனும் கழுத்தில் சயனைட் குப்பிகளுடனும் ஆயுத போராட்டத்தில் ஈடுபடுத்தப்பட்டனர். மலர் போன்ற சிறுவர்களின் இந்த நிலைக்கும் சிறுவர்களின் கழுத்தில் சயனைட் குப்பிகளை அணிவித்தமைக்கும் மேற்கத்தைய பெண்மணியான அடேல் பொறுப்பு கூற வேண்டும். சுதந்திரம் பற்றிய அவர்களின் நிலைப்பாடு மனித வெடிகுண்டுகளை உருவாக்குவது மற்றும் இளைஞர்களை இல்லாது ஒழிப்பது ஆகும். இது போன்ற அநியாயக்காரர்களுக்கு சர்வதேச போர்க்குற்ற நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்ய தேவை இருக்கும் நிலையில் ஐக்கிய நாடுகள் சபை இவருக்கு எதிராக எந்த போர்க்குற்ற சாட்டையும் முன்வைக்காமல் இருப்பது சரியா? இவருக்கு எதிராக பேச ஐக்கிய நாடுகள் சபையில் சேவையாற்ற ஒருவரும் இல்லையா? இந்த சிறார்களை பலவந்தமாக போரில் ஈடுபடுத்தியது மாத்திரமல்லாமல் சர்வதேசத்தால் தடை செய்யப்பட்ட வெடிகுண்டுகளை தயாரிப்பதற்கும் பயன்படுத்தியுள்ளனர் என்பது மிக வேதனையை அளிக்கின்றது. சிறுவர்கள் கடத்தப்பட்டதை மறைப்பதற்காக விடுதலை புலிகள் ஒரு சில நடவடிக்கைகளை முன்னெடுத்தனர். அதில் கடத்தப்பட்ட சிறுவர்களின் பெற்றோர்களை வரவழைத்து அவர்கள் தமது பிள்ளைகளை அவர்களின் விருப்பத்தின் பேரில் தமிழீழ விடுதலை புலிகளிடம் ஒப்படைத்தனர் என்ற செய்தியை பொய்யாக உலகிற்கு எடுத்துக்காட்டி சர்வதேசத்தின் பார்வையை அவர்களின் பக்கமாக பெற்றுக்கொண்டு அவர்களுக்கு பண உதவி செய்தவர்களை ஊக்கமளிக்கும் வகையில் பயன்படுத்தி கொண்டனர். உண்மையில் வடக்கு கிழக்கில் மாத்திரமல்லாமல் இலங்கையின் அனைத்து பகுதிகளிலும் வாழ்ந்த தமிழ் பெற்றோர்களின் எதிர்பார்ப்பாக காணப்பட்டது தமது சிறுவர்களை தமிழீழ விடுதலை புலிகளிடம் சேர்ப்பதை விட சிறந்த கல்வியை கற்றுக்கொள்ள தேவையான வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பதாகும்.
கவலைக்குரிய விடயம் என்னவெனில், ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் மற்றும் மானுட மரியாதை ஆகியவற்றுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து உபதேசம் செய்யும் ஒருவர் கூட இது குறித்து கவனத்தில் எடுக்காமல் செயற்படுவதுதான். பயங்கரவாதிகளின் பிடியில் சிக்குண்டு இருந்த மக்களின் அன்றாட தேவைகள் குறித்து சிந்திக்காமல் உறுதி செய்யப்படாத தகவல்களை வைத்துக்கொண்டு இனப்படுகொலை, இன சுத்திகரிப்பு, போர்க்குற்றங்கள் இடம்பெற்றதாக கூறி உண்மையை தெரிவுபடுத்தி செயற்பட்டு கொண்டிருக்கிறார்கள். தமிழீழ விடுதலை புலிகள் சிறுவர்களை மாத்திரமன்றி அவர்களுடைய குடும்பத்தினரின் செல்ல பிராணிகளை கூட கடத்திச் சென்றிருந்தனர். இவ்வாறு கடத்தப்பட்ட ஆடுகள் நாய்களுக்கு நடந்த கொடூரத்தை ஆயிரக்கணக்கான சிறுவயது போராளிகளின் மனதை மிகவும் புண்படுத்தி இருந்தது என்றால் அது மிகையாகாது. இந்த வீடியோ காட்சியானது செல்ல பிராணிகளுக்கு நடந்த கொடூரங்களை உலகிற்கு எடுத்து காட்டுகின்றது. அதுபோலவே பெற்றாரின் அரவணைப்பில் இருக்கும் போது கடத்தப்பட்ட சிறுவர்களுக்கும் உயிர் தியாகம் செய்ய வேண்டி ஏற்பட்டது போன்றே அவர்களின் வீட்டில் வளர்க்கப்பட்ட செல்ல பிராணிகளுக்கும் பயங்கரவாதிகளின் செயற்பாட்டால் உயிர் தியாகம் செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டது. விடுதலை புலிகளினால் பிடிக்கப்பட்ட ஆயிரக்கணக்கான செல்ல பிராணிகளுக்கும் ஏற்பட்ட உண்மை நிலையே இது. இந்த வீடியோ மூலம் நீங்கள் காண்பது செல்ல பிராணிகளின் மார்பு மற்றும் அடிவயிற்று பகுதிக்கு மிக பயங்கரமான TNT வெடிப்பொருட்களை பயன்படுத்தி செல்ல பிராணிகளை உயிருடன் வெடிக்க வைக்கும் காட்சிகளே. வெடித்து சிதறிய ஒரு சில நொடிகளில் அவை தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள எடுக்கும் முயற்சிகள் மூலம் விடுதலை புலிகளின் கொடூரத்தன்மையை எடுத்து காட்டுகின்றது. இங்கு நீங்கள் காண்பது விடுதலை புலிகளினால் வெடிகுண்டுகளை வெடிக்க வைப்பதற்கு தேவையான வேகத்தையும் பாரத்தையும் அறிந்து கொள்வதற்காக செல்ல பிராணியான நாயை பயன்படுத்தும் முறை. இவ்வாறு அப்பாவியான செல்ல பிராணிகளின் கால்களை கட்டி மரத்தில் தொங்கவிட்டு வேகத்தை மாற்றி மாற்றி அவற்றை கீழ் இறக்கி செய்யும் விடுதலை புலிகளின் ஈன இறக்கமற்ற செயற்பாட்டின் மூலம் சொல்லித்தருவது என்ன? இதை விடுதலை போராட்டம் என நீங்கள் நினைக்கின்றீர்களா? இது போன்றே நீங்கள் காண்பது இன்னும் ஒரு கொடூரமான நிலை. நேரடியாக துப்பாக்கி சூடு பயிற்சிக்காக உயிருடன் உள்ள ஆடுகளை பயன்படுத்துவது ஆகும். இவைகளெல்லாம் மனிதாபிமானமற்ற செயல்களாகும். இவ்வாறான நிலைப்பாட்டை உலகம் தெரிந்து கொள்ளக்கூடாதா? இந்த உண்மைகளை நாடு கடந்த தமிழ் மக்கள் மற்றும் அவர்களின் பிள்ளைகள் தெரிந்து கொள்ளக்கூடாதா? அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்ட வரலாற்று பொய்கள் பற்றியும் அதன் உண்மை தன்மையையும் அறிந்து கொள்ள வேண்டும். எங்களிடம் இருப்பது உண்மையான தகவலே. அது இந்த பூமியின் சூரியனையும் சந்திரனையும் போன்று உலகில் என்றென்றும் நிலைத்திருக்கும். பொய்யை காண துடிக்கும் நபர்கள் மற்றும் அவர்களின் பிள்ளைகள் இதை காண வேண்டும். இது தைரியத்தின் பின்னாலுள்ள உண்மை. உண்மையிலேயே நீங்கள் யார் என்று அவர்களுக்கு தெரியுமா? உங்களது பெற்றாரின் விதி என்ன என்று அவர்களுக்கு தெரியுமா? சைனட் போத்தல்களை விட உங்களது உயிர் மேலானது என்று அவர்களுக்கு தெரியுமா? அச்சச்சோ உங்களது கனவு, அச்சச்சோ உங்களது அனுதாபம், அச்சச்சோ உங்களது உண்மை, அச்சச்சோ உங்களது எதிர்காலம், அச்சச்சோ சிறு போராளிகளாக அவர்களது வாழ்க்கை. இலங்கையில் மட்டுமல்ல, இந்தியாவில் கூட ஆயிரக்கணக்கான உயிர்களை காவு கொண்ட பயங்கரவாத செயற்பாடுகளை 2009 மே மாதம் முடிவுக்கு கொண்டு வந்தோம். ஆனால் பயங்கரவாத செயல்களின் மூலம் சுகபோக வாழ்க்கை நடத்தியவர்கள் இன்றும் அதை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றனர். எங்களுடைய விருப்பம் மிக தெளிவானது. இந்த இலங்கை மக்களின் புனிதமான எதிர்பார்ப்பு என்னவெனில், 11 வருடங்களுக்கு முன்பு இருந்த இந்த நிலைமை இனி ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதாகும். நாங்கள் உலகுக்கு சொல்ல வேண்டியது என்ன? நாங்கள் உண்மையை தேடி பார்ப்போம். சர்வதேசம் எங்களை வழி தவற வைக்கின்றது. எங்களுடைய மக்களையும்
சிறார்களையும் ஒழிக்க நினைக்கும் நபர்களுக்கு எதிராக ஒன்றிணைந்து செயற்படுவோம். பயங்கரவாதத்திற்கும் வன்முறைகளுக்கும் நாம் ஒன்றாய் முகங்கொடுத்தது போல் பொய்களுக்கு எதிராகவும் முகங்கொடுப்போம். பல இன்னல்களுக்கு அப்பால் பெற்றுக்கொண்ட சுதந்திரத்தை பாதுகாக்க எம்முடன் இணைந்திருங்கள்.